முதல் அமைச்சர் அவர்களை நான் வருகிறேன் என்று வரவேற்கின்றேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதிகாரிகள் கிராமங்களில் வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு சார்பாக புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான கொடுத்த 35 கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதி மூலமாக 391 புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அந்த வாகனங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்குமாறும் எல்லோரும் சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வளர்ச்சி ஊராட்சி அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக வாகனங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 35 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் 391 வாகனங்களை வழங்கிடும் அடிப்படையில் தற்போது 10 வாகனங்களை முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 71 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார். மேலும் ஊரக வளர்ச்சியினுடைய இந்த பயன்பாட்டிற்காக அலுவலர்கள் தொடர்ச்சியாக அவருடைய பயன்பாட்டிற்காக தற்போது புதிய வாகனங்களையும் கிட்டத்தட்ட 391 புதிய வாகனங்களையும் கொடியசைத்து தூங்கி வைக்கும் முதலமைச்சர் அவர்கள் மேலும் கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களுக்கு 71 கோடியே 96 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களையும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.